இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்க ரூபாய் 14,000 கோடிக்கு பயிர்க்கடன் வழங்க இலக்கு. நம்மாழ்வார் விருதுடன் ரூபாய் 500,000 பரிசு. வேளாண் பட்ஜெட்டில் அறிவிப்பு. மரண தண்டனையை வழியில்லாமல் நிறைவேற்ற கோரி பொது நல மனு மத்திய அரசுக்கு சுப்ரீம் கோர்ட் நோட்டீஸ் புதுடெல்லி. மும்பை ரூபாய் 10 கோடி கேட்டு மத்திய மந்திரி நிதின் கட்காரிக்கு தொலைபேசியில் மிரட்டல். வீடு அலுவலகத்துக்கு பாதுகாப்பு அதிகரிப்பு. மும்பை விபத்தில் சிக்கி கால் முறிந்தது. ஆம்புலன்ஸில் படுத்தபடி 10ஆம் வகுப்பு மாணவி பொது தேர்வு எழுதிய மாணவி. வாஷிங்டன் பொருளாதார நெருக்கடியில் தவிக்கும் இலங்கைக்கு சர்வதேச நிதியம் ரூபாய் 24,000 கோடி கடன் உதவி. சென்னை கர்ப்பிணியை காலால் எட்டி உதைத்த பக்கத்து வீட்டுக்காரர் கைது. காப்பாற்ற போன கணவரையும் கடித்து குதறினார். புதுடெல்லி சர்வதேச போலீசால் தேடப்படுபவர்கள் பட்டியலில் மிகுல் சோக்சி பெயரை மீண்டும் சேர்க்க சிபிஐ வலியுறுத்தல். பஞ்சாப் நேஷனல் வங்கியை ஏமாற்றி ரூபாய் 13,000 கோடி மோசடி செய்த வழக்கில் தேடப்பட்டு வரும் பிரபல வைர வியாபாரி மிகுல் சோக்சியின் பெயரை தேடப்படுபவர்கள் பட்டியலில் இருந்து இன்டர்போல் சர்வதேச போலீஸ் நீக்கி உள்ளது. ஆனால் இந்த நடவடிக்கையை எடுத்தது சர்வதேச போலீஸ் கட்டுப்பாட்டில் இல்லாத இன்டர்போல் கோப்புகள் கட்டுப்பாடு ஆணையம் என்ற தனியான இன்டர்போல் அமைப்பு என்று தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் மிகுல் சோக்சி பெயரை தேடுபவர்கள் பட்டியலில் மீண்டும் சேர்க்குமாறு அந்த அமைப்பை சிபிஐ கேட்டுக்கொண்டுள்ளது. மேலும் சோக்சி பெயரை நீக்கியது தவறான முடிவு என்றும் விதிமீறல் என்றும் கூறியுள்ளது. பட்ட பகலில் பயங்கரம். காதல் திருமணம் செய்ததால் புது மாப்பிளை கௌரவ கொலை. கொலை செய்யப்பட்ட ஜெகன் தனது காதல் மனைவி சரண்யாவுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படம். புது மாப்பிள்ளை ஜெகனை நடு ரோட்டில் சரமாரியாக அறிவாளால் வெட்டும் காட்சி. திட்டமிட்டு வரவழைத்து கொலை செய்துள்ளனர் தந்தை போலீசில் புகார். சரணடைந்த சங்கர் வெட்டி கொள்ளும் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலானது. காதல் திருமணம் செய்ததால் புது மாப்பிள்ளை கௌரவ குறை. மாமனார் குடும்பத்தினர் நடு ரோட்டில் வெட்டி சாய்த்தனர். ஆஸ்கர் விருது பெற்ற ஆவணப்பட இயக்குநருக்கு ரூபாய் 1 கோடி ஊக்கத்தொகை. த எலிஃபன் விஷ்பரஸ் ஆவணப்பட இயக்குனர் கார்த்திகி கோன்சால்ஸ்க்கு ரூபாய் 1 கோடி ஊக்கத்தொகையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழங்கிய போது எடுத்த படம் அருகில் அமைச்சர் மதிவேந்தன் தலைமை செயலாளர் இறையன்பு உள்ளனர். ஆஸ்கர் விருது பெற்ற ஆவணப்பட இயக்குநருக்கு ரூபாய் 1 கோடி ஊக்கத்தொகை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழங்கினார். சென்னை மார்ச் 22. சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள அரசு பங்களாவில் குடியேறும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடர்ந்து புதிய உச்சத்தில் தங்கும் விலை. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் யுகாதி வாழ்த்து. கனிமொழியின் கணவர் அப்பல்லோ ஆஸ்பத்திரியில் அனுமதி. ஒருவரி செய்திகள். உலக வனநாள் நிகழ்ச்சி காஞ்சிபுரம் மார்ச் 22. உலக வனநாள் தினத்தை ஒட்டி காஞ்சிபுரத்தை அடுத்த பாடுச்செட்டி சத்திரம் போலீஸ் நிலைய எல்லைக்குட்பட்ட முசுரபாக்கம் கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலை பள்ளியில் காஞ்சிபுரம் மாவட்ட வனத்துறையின் சார்பில் மறுக்கன்று நடும் விழா நடைபெற்றது. இதற்கு காஞ்சிபுரம் சரக காவல்துறை துணைத் தலைவர் பகலவன், காஞ்சிபுரம் மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் டாக்டர் சுதாகர் ஆகியோர் கலந்து கொண்டு பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகளை நட்டு வைத்தனர். பிறகு பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு வன பாதுகாப்பு சம்பந்தமான உறுதிமொழி ஏற்றனர். இதைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் பள்ளி மாணவர்களுக்கு காடுகளால் ஏற்படும் நன்மைகள் குறித்தும் மரம் வளர்ப்பதன் முக்கியத்துவம் குறித்தும் எடுத்துரைத்தார். மீனவாக்கம் மார்ச் 22, 2023. ஒரு வரி செய்திகள். தினத்தந்தி. மலேசியாவிலிருந்து சென்னைக்கு விமானத்தில் கடத்திய அரிய வகை குரங்குகள் திருப்பி அனுப்ப அதிகாரிகள் நடவடிக்கை. கலெக்டர் ஆய்வு. வண்டலூர்
செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் மறைநகர் நகராட்சி அலுவலகத்தில் பாதுகாப்பாக வைத்திருந்தனர். இந்த நிலையில் மறைமலை நகர் நகராட்சி அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ள மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் வெளி மாநிலங்களுக்கு அனுப்பி வைக்கும் பணியை செங்கல்பட்டு மாவட்ட கலெக்டர் ராகுல் நாத் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது அவருடன் அரசு அதிகாரிகள் உடன் இருந்தனர். மாமல்லபுரம் ஆட்சி 22. மாமல்லபுரம் சப்தக்கன்னியர் சிலைகளை பார்வையிடும் சுற்றுலா பயணிகள் சிறப்பு அனுமதி வழங்கப்பட்டதை அடுத்து மாமல்லபுரம் சப்தக்கன்னியர் சிலைகள் புராதன இடத்தை பார்க்க குவியும் சுற்றுலா பயணிகள். காஞ்சிபுரத்தில் தொழில் அதிபர் வீட்டில் 150 பவுன் நகை கொள்ளை. வெளிநாடு சுற்றுலா சென்றபோது மர்ம நபர்கள் கை வரிசை. செங்கல்பட்டு மாவட்டத்தில் இ சேவை மையம் அமைக்க ஆர்வமுள்ள நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்பு. கலெக்டர் தகவல். 2023-24 ஆண்டுக்கான வேளாண் பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ள முக்கிய அம்சங்கள் வருமாறு. இந்த ஆண்டு உணவு தானிய உற்பத்தி இலக்கு 127 லட்சம் டன். கிள்ளிக்குளம் வேளாண்மை கல்லூரியில் ₹15 கோடியில் பனைமர ஆராய்ச்சி நிலையம். 15 லட்சம் இலவச தென்னங்கன்றுகள் வழங்கப்படும். ரேஷன் கார்டுக்கு 2 கிலோ கீழ்வரகு. மானிய விலையில் பாரம்பரிய நெல் விதைகள். கலெக்டருக்கு விருது. விவசாயிகளுக்கு 75 லட்சம் மரக்கன்றுகள். வட்டார அளவில் வாட்ஸ்அப் குழு உருவாக்கம். மாதவரம் பூங்காவை மேம்படுத்த தலா ₹5 கோடி. பள்ளி மாணவர்களுக்கு பண்ணை சுற்றுலா திட்டம். சட்டசபையில் நேற்று வேளாண்மை பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டதையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள கருணாநிதி நினைவிடத்தில் முதலமைச்சர் MK Stalin மலர்தூவி மரியாதை செலுத்திய போது எடுத்த படம். அருகில் அமைச்சர்கள் துரைமுருகன், MRK Panneerselvam, வேலு, க பொன்மொழி, மூப்பே சாமிநாதன் உள்ளனர். சென்னை மார்ச் 22, 2023. வேளாண் சார்ந்த தொழில்கள் தொடங்க நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர் மாவட்டங்களில் தொழிற்பேட்டை வேளாண் உற்பத்தி ஆணையர் சமயமூர்த்தி தகவல். விவசாயிகளுக்கு ஏமாற்றம். வேளாண் பட்ஜெட்டில் புதிய திட்டங்கள் இல்லை. எடப்பாடி பழனிசாமி கருத்து. துரோகத்தை பற்றி செந்தில் பாலாஜி பேசக்கூடாது.